இதை பற்றினி தான் நம்ம NS200 இதுக்கு தான் ஹேண்டில் பார் பூஸ்ட் ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். தமிழில் நம்ம தான் இது ஃபஸ்ட் டைம் வீடியோ பண்ணுறோம். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இப்படி மாட்டோன்னு தெரியும். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா கோவை மெக்கானிக் ஒர்க் ஷாப் தமிழ். சேனல் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனை டச் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம செஞ்சுருக்க வேலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இதை புதுசாக வாங்கிட்டு வந்த ஹேண்ட் கார்டு, இதை நம்ம வண்டி ஃபிட் பண்ண போகிறோம். நார்மல் எல்லோரும் அசலாக ஃபிட் பண்ணிடுவாங்க, ஆனால் கரெக்டாக ஃபிட் பண்ணோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து மாட்டருக்கு எது இல்லை, கரெக்டாக இங்கே தான் செட் ஆகுது. முதல் மாட்டேங்கிறது பார்த்திங்கன்னா இந்த கேபிளில் தான், ஆனால் வைப்ரேஷன் அடிக்க ஒரு கட்டாய் கட்டாய் போகும் அந்த கேபிளில் மாட்டர் அடிக்கி. இப்போ இதுக்காக ஒரு புஷ் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஹேண்ட் கார்டோட வந்த ஃபிட்டிங்ஸு, இந்த ஸ்க்ரூ எல்என்கி இதெல்லாம் நம்ம வந்து இப்போ செஞ்சுருக்கிற புஷ் வந்து இதுதாங்க. பார்த்திங்கன்னா இரும்பு ராடில் வந்து லேத்தில் கொடுத்து கடைஞ்சி பவுடர் கோட்டிங் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். பார்த்திங்க ஹேண்டில் பாரில் வந்து இந்த இடத்துல செட் ஆகும். ஏற்கனவே இங்கே எல்என்கி போல்ட் இருக்குது, இந்த எல்என்கி போல்ட்டு கட்டிட்டு எக்ஸ்ட்ரா லென்த்தாக இருக்கிற ஒரு எல்என்கி வாங்கி நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அதிக வண்டியில் இருக்கிற எல்என்கி போல்ட் செட் ஆகாது, அதுக்காக நம்ம ஒரு எல்என்கி வாங்கியிருக்கோம். ஏன்னா வண்டியில் இருக்க எல்என்கியோட லென்த்து பத்தாது, இந்த புஷ் போட்டால் அதுக்காக வந்து வேறு எல்என்கி டிவிஎஸ் போல்ட்டு. வேறு எதுவும் ஹார்ட்வேர்ஸ் கடையில் எதுவும் வாங்க வேண்டாம், டிவிஎஸ்ஸில் மட்டும் வாங்கினா போதுங்க. இரும்பு கடை போட்டு போட்டால் செட் ஆகாது. இது பார்த்திங்கன்னா புஷ்ஷோட மாடல் இப்படி தான் இருக்கும், பார்த்து வச்சுங்க. பைக் வச்சுக்கிறோம், கண்டிப்பாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ் ஆகும். இது பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில் பாரில் இந்த போல்ட்டு எல்என்கி போல்ட்டிங் ஒன்று வரும், அதை கழட்டி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. பார்த்திங்கன்னா அது கழட்டி எடுத்தாச்சு, அதுக்கு பதிலாக நம்ம வாங்கியிருக்க எல்என்கியுமே அந்த புஷ்ஷையும் போட்டு இந்த இடத்துல கரெக்டாக ஃபிட் பண்ணால் போதும். பார்த்திங்கன்னா உள்ளே கரெக்டாக ஃபிட் ஆகும். இதை போட்டு டைட் பண்ணால் மட்டும் போதும், பார்த்திங்கன்னா தெரியும் பக்காவாக ஒரிஜினாலிட்டியாக சீட்டிங் ஆயிடுச்சு. எல்என்கி மட்டும் ஓரளவுக்கு நல்லா டைட் பண்ணிக்கணும், ஏன்னா ஹேண்டில் பாரே வந்து அந்த ஒரு எல்என்கி போல்ட்டில் தான் இருக்கும். லூஸாக இருந்தாலும் வைப்ரேஷன் ஆகும், அளவுக்கு நல்லாவே டைட் பண்ணிக்கணும், அதுக்கு ஃபுல்லாக முறி குடைக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக செட் ஆகிடுச்சு. எல்என்கி வெளியிலலாம் இது இல்லை, நம்ம ஏன்னா அளந்து அந்த எல்என்கி போல்ட்டுக்காக அளந்து அங்கே புஷ்ஷே செஞ்சுருக்கோம், நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் அந்த எல்என்கி உள்ளே போய் உட்காந்துக்கும். இந்த வெளியில் அசிங்கமாக இது அந்த மாதிரிலாம் எது இருக்கோ நீட்டாக இருக்கும். டூ வீலர் வேலை செய்யுங்கள இந்த மாதிரி புஷ்ஷை செஞ்சு வண்டிக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் செஞ்சால் தான் கஸ்டமர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த லப்பர் புஷ்ஷை கழட்டிட்டு அதுக்காக வந்து மறுபடியும் அங்கே உள்ள ஒரு போல்ட் இருக்கும். இது பார்த்திங்கன்னா வண்டியில் இருக்க எல்என்கி நம்ம வாங்கியிருக்க எல்என்கி போல்ட்டுக்கு டிஃப்ரெண்ட்டு. இது பார்த்திங்கன்னா 1 இன்ச் அதை விட லென்த்து ஜாஸ்தி இருக்கும், பார்த்தவே தெரியும் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். பார்த்திங்கன்னா 2 சைடு புஷ்ஷு செட் பண்ணியாச்சு, நீ ஹேண்ட் கார்டு மாட்டணும். பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக சீட்டிங் ஆகிடுச்சு 2 சைடுமே, நல்லா டைட் பண்ணிக்கணும் அந்த எல்என்கி மட்டும், இல்லாட்டி வைப்ரேட் ஆகும். பார்த்திங்கன்னா இந்த சைடு எண்டு எண்டு புஷ்ஷை வந்து கழட்டணும். ஏற்கனவே ஒரு டைம் மாட்டிருந்தேன் கழட்டில் எல்என்கி போல்ட்டு, வெல்டெல்லாம் அடித்து தான் கழட்டி எடுத்தேன். பார்த்திங்கன்னா கழட்டு வந்துருச்சு, இதுக்கு பதிலாக அந்த ஃபிட்டிங் ஸ்க்ரூவோட வந்திருக்கு எல்என்கி. இது பார்த்திங்கன்னா லென்த்தாக இருக்கும். இந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா இந்த ஹாஃப் ரவுண்டு ஒரு பீஸ் ஒன்று இருக்கும், அதுக்கு வைக்கிறதுக்கு, ஆனால் நம்மளுக்கு இந்த புஷ் வைக்கிறனால தேவைப்படாது. நம்மளுக்கு மற்றதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் இந்த ஸ்டிக்கர் மட்டும் யூஸ் பண்ண தேவையில்லை. நம்மளுக்கு தேவை இப்போ இந்த எல்என்கி தான் சைடு எண்டுக்கு வர்றது, இந்த ஹேண்டில் பாரோட எண்டு புஷ்ஷுக்கு வர்றது, 2 எல்என்கி அந்த ஃபிட்டிங் ஸ்க்ரூலேயே வந்துடும் இது ரெண்டுமே. இதை பார்த்திங்கன்னா ஹேண்ட் கார்டில் இப்படி வச்சு ஹேண்டில் பார் ஃபிட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு ஃபிட் பண்ணும்போது அப்படியே கழட்டி அப்படியே மாட்டிக்கலாம், வேறு எந்த எக்ஸ்ட்ரா இது தேவையில்லை, அப்படியே கழட்டி அப்படியே மாட்டிக்கலாம். ரைட் சைடு மாட்டும்போது கொஞ்சம் நுணுக்கமான வேலையெல்லாம் இருக்குது, நெக்ஸ்ட் இதெல்லாம் வரநாட்டிக்கு அங்கே கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் வேலையே இருக்குது. பார்த்திங்கன்னா நார்மலாக கழட்டி மாட்டிக்கலாம், அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம அந்த புஷ் எதுக்காக போட்டிருக்கோன்னு, இதில் பார்த்திங்கன்னா தெரியும்.
பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா நீட்டாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு எக்ஸிலேட்டர் இல்லை கிட்ட வர்ற வாசரு. இது போடாட்டி எக்ஸிலேட்டர் வந்து நம்ம முறுக்க முடியாது, டைட் ஆயிரும். அதுக்காக வந்து சின்ன வாசலில் ரெண்டு பெரிய வாசலில் ரெண்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் எக்ஸிலேட்டர்லேருந்து அந்த ஹேண்ட் கார்டு வந்து கொஞ்சம் வெளியில் தள்ளி கொடுக்கறக்கு இந்த வாசர் யூஸ் ஆகும். இந்த வாசர் போட மாட்டேன்னா ரொம்ப டைட் ஆகிக்கும். இது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தான் வாசர் போட்டு ஃபிட் பண்ணணும். இது என்ன அந்த எக்ஸிலேட்டருக்குமே நம்மளோட ஹேண்ட் கார்டுக்கு கொஞ்சம் கேப் கிடைக்கும். கரெக்டாக 4 வாசர் ஒரே சைஸ் வாசர் இருந்தால் யூஸ் பரவாயில்ல. ஆனால் கண்டிப்பாக ஒரு ரெண்டு சின்ன வாசர் ரெண்டு பெரிய வாசர் கண்டிப்பாக வேணும். சின்ன வாசர் உள்ளே போய் டிஸ்டன்ஸ்க்காக யூஸ் ஆகும். பெரிய வாசர் வந்து இதை கொஞ்சம் வெளியில் தள்ளி கொடுக்க பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸிலேட்டர் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இது டைட்டோ அந்த மாதிரி எதுவும் இருக்காது. பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா லுக்கே கொஞ்சம் வேறு லெவலாக இருக்குது ஃபஸ்ட்டு இருந்த விட. இப்போது நான் ஃபஸ்ட்டு இருந்ததும் கூட ஹேண்ட் கார்டு கரெக்டாக சீட்டிங் ஆகலை, முதல்ல மாட்டியிருந்தது. ஆனால் அது உடஞ்சி போச்சு, அந்த கேபிள் மாட்டி வைப்ரேஷனில் உடஞ்சிருச்சு. ஆனால் இதனால நீட்டாக இருக்குது, எந்த டிஸ்டர்ப் இல்லை. லிவருக்கோ மற்ற எதுக்கோ டிஸ்டர்ப் இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி நல்லா நீட்டாக அழகாக இருக்குன்னு. சாவி போகிறதுக்கும் எந்த டிஸ்டர்ப் இல்லை. ஏன்னா இப்போ கொஞ்சம் நைட்டாக ஆயிடுச்சு. ஏன்னா முன்னாடி அந்த விண்ட்ஷீல்டுமே செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதை வாங்குற போனாலும் நைட் ஆகிப்போச்சு. இப்போ அதை ஃபிட் பண்ண போகிறதில்ல வண்டியில். பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னாடி வைசர் இல்லை, அதாவது வைசர் ஃப்ரண்ட் வைசர் மாட்ட போகிறோம். அதுதான் வைசர் குவாலிட்டி ஏரியாச்சு. இப்போ வைசரில் என்னென்ன பார்க்கணும்னா, இது வைசருக்காகவே தனியாக வந்து ஸ்க்ரூ இருக்குது, பேர் பார்ட்ஸ் கட்டலாம். அந்த ஸ்க்ரூ வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. சாதாரண இரும்பு ஸ்க்ரூ வேண்டாம், எஸ்எஸ்எல்ஏ ஸ்க்ரூ இருக்குது அது வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி உள்ளே மாட்டும் போது இந்த மாதிரி வாசர் வச்சு மாட்டணும். வாசர் வச்சு மாட்டாமல் விட்டால் வைப்ரேட் ஆகும், பர்ரு பர்ருன்னு அந்த சவுண்டு ஒன்று வரும் ரன்னிங்கில். இந்த வாசர் போட்டு அந்த சவுண்டு வந்து குறைக்கலாம். அதுக்காகத்த இந்த ஒரு சின்ன பதிவு பார்த்தீங்கன்னா தெரியும் பக்காவாக ஃபிட்டிங் ஆயிரும். அதேமாதிரி அந்த வைசர் வந்து ஒரிஜினல் வாங்கிக்கோங்க, லோக்கல் வேண்டாம். லோக்கல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒயிட்டாக ஃபேடான மாதிரி இருக்கும், ஒரிஜினல் எடுத்திங்கன்னா பிளாக்காக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் லுக்கே கொஞ்சம் நல்லாயிருக்கு, முன்னிருந்ததுக்கு இப்போ நல்லாயிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் வைசர் தான். பார்த்துட்டு ஒரிஜினல் வைசர் நல்லா பிளாக்காக இருக்கும். இதே செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டிங்கும் போது கொஞ்சம் ஃபேடான மாதிரி இருக்கும். இந்த வைசர் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, இது போட்டால் நான் ஸ்க்ரூ டைட் பண்ணாலும் உடையாது, வைசர் கிராக் ஆகாது. நான் லோக்கல் ஐட்டம்னா டக்குன்னு உடஞ்சி போகும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.